ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைஃபை சமையல். தேங்காய் பால் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் ஹைஃபை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சை பழம், அதுக்கு கொஞ்சம் அதிகமாக நான் புளி எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். இது ஊறட்டும். 2 முழு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் தேங்காய் பால் எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து இதில் வந்து நம்ம முதல்ல வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நம்மளுக்கு பால் வந்து கிடைக்கும், நிறையா கிடைக்கும். எடுத்தோடனே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோன்னா நம்மளுக்கு அது வந்து முழுசாக அரையாது, அதனால் நம்மளுக்கு பால் வந்து கம்மியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எடுத்தோடனே இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது புளி கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது கடலப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 3 சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை 1 கொத்து, அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்க போகிறேன். இது சேர்த்து இது நல்லா கொதி வரணும். இது வந்து நல்லா இதுக்கு இப்போ தேங்காய் பால் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கொதிக்க விட போகிறேன். அதுக்கு முன்னாடி இது கொதிக்கட்டும். இப்போ மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இதை லாஸ்டில் நம்ம இறக்க போகும்போது சேர்க்க போகிறோம். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், புளி தண்ணி நல்லா குதிச்சிடுச்சு. இதில் இப்போ இந்த நேரத்தில் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் கிட்டக்கே இருக்கணும். ஏன்னா நம்ம எப்போ வேணாலும் அது பொங்கி அப்படியே ஊற்றிடும். அதனால் நம்ம பக்கத்துலேயே இருந்து ஒரு ரெண்டு தடவை பொங்கி வந்தோடனே நம்ம நிறுத்த வேண்டியதுதான். இப்போ தேங்காய் பால் சேர்த்தோடனே அதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். காரமாக எந்த சைட் டிஷ் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம், மீந்து போயிடுச்சு அப்படின்னா கூட அடுத்த நாள் நம்ம இதை சுண்ட வச்சு அது சாதத்தை போட்டு பெரட்டினா அப்படியே புளி சாதம் டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. இதே மாதிரி பொங்கி வரும்போது நம்ம கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க. கிண்டுனா அது அப்படியே இறங்கிடும். இது 1-2-3 கொதி வந்தோடனே பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தூளை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தய பொடி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, கசப்பாயிடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி நம்ம இதை இறக்கிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் ஹைஃபை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.